ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங். ஓட்டுனது போதும், ஒளிஞ்சதும் போதும், இனிமே மத்தவங்களுக்கு குறும்படம் போட வைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஜூலி பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு கொடுத்திருக்க அந்த ஒரு ப்ரோமோ தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது பா வாட் அ கம்பேக் ஜூலி. ஜூலியா இது? அப்ப இருந்த மரியான ஜூலி மாதிரியே இல்ல, செம்மையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்கல்ல. நேத்தில இருந்து பிக் பாஸ் அல்டிமேட்டோட ப்ரோமோஸ் ஒன்னு ஒன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ட் நம்பர் 1, கண்டஸ்டன்ட் நம்பர் 2 அப்படின்னும் இவங்க சொல்றது பார்க்கும் பொழுது அடட்டா வெயிட்டிங்ல வெறியறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இவங்களுடைய கான்செப்ட் வைஸ் செம்மையா இருக்குங்க. சீசன் 1 இருந்து தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கண்டஸ்டன்ட் வைஸா. நேத்திக்கு வந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா ஸ்னேகன் தான் உள்ள போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் எல்லாருமே நம்ம இந்த ஒரு ப்ரோமோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ ஜூலியோட என்டர் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்களோட என்ட்ரி செம்மையா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் செகண்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி உறுதியாக இருக்குல்ல. இந்த ப்ரோமோல எடுத்து எடுப்பே ஜூலிய வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி அவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜூலி மேடம் ஒரு குறும்பட கதை இருக்கு கேக்குறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. அது ஏன்டா குறும்படம் குறும்படம்னு சொல்ற, ஷார்ட் பிலிம்னு ஒழுங்கா சொல்றா அப்படின்னு பழைய நினைவுகளை அவர் வந்து அப்படியே மேட்ச் பண்றாராம். அதுக்கப்புறம் அடுத்ததான் அவங்களுக்கு போர் அடிக்கும் பொழுது பிளே அ ஃபனி கிளிப் ஃப்ரம் ஹாட் ஸ்டார் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது 5 செகண்ட் முன்னாடி அப்படின்னு ஜூலி பிக் பாஸ் சீசன் 1 சொல்லியிருப்பாங்களா அந்த ஒரு டைலாக் அங்கே வருது. ஸோ இந்த ப்ரோமோவியை பயங்கர ஃபன்னியாக தான் எடுத்திருக்காங்க. அண்ட் என்னதான் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணாலும் நான் வந்து அசர்றதா இல்லை, விட்டதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஜூலியோட அந்த ஒரு ரீஎன்ட்ரி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்கள எத்தனை பேர் தான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினாலுமே அது எதுக்குமே அவங்க காது கொடுக்காம மறுபடியும் மறுபடியும் அவங்க எந்திரிச்சு வரும்பொழுது பாக்குறதுக்கே இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பர்சன் தாங்க நம்மளுக்கு தேவை. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ் ஷோல வந்து ஓவியாவே அதை எல்லாமே மறந்து ஜூலியை கட்டிப்பிடிக்கிற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அவங்களே அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கும்பொழுது மக்களாகிய நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க எப்படியெல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு யாருடைய ப்ரோமோ வெளிவரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. இந்த சீசன் 5 கண்டெஸ்டன்ட்ஸ்ல இருந்து யாரு வருவாங்க அப்படின்னு பல டிஸ்கஷன் மாதிரி போய்கிட்டே இருக்குல்ல. சோ யாரு வர போறாங்க அப்படிங்கற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது யாரு அப்படினா இந்த சீசன் 5 கண்டெஸ்டன்ட் ஆன அபிநய் வட்டி ஆபீஷியலா இப்போ உள்ள போறாரு. அவர் ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு இப்பதான் ரீசெண்டா வந்ததனால அவருக்கு அந்த கேம் பிளான் அண்ட் எப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அண்ட் ஆல்ரெடி அவர் ட்ரெயின்ட் ஆயிட்டு வந்ததனால இது அவருக்கு புதுசா ஒண்ணு தெரியாது. மறுபடியும் அதே வீட்டுக்குள்ள போற அதே ஃபீல் தான் அவர்கிட்ட இருக்கும். யூஸ்வலா அபிநய் வட்டி வந்து ரொம்பவே ஒரு சைலண்டான பர்சன், இந்த மாதிரி ஒரு சைலண்டான பர்சன் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நாள் அவர் வந்து இருந்தாரு. பட் இந்த பிக் பாஸ் வீட்டில் பாவனை கிட்ட ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன கான்ட்ரவர்சினால தான் அவர் அடுத்த வாரமே வெளியே போயிட்டாரு. சொல்ல போனா அவர் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா ரொம்ப யார்கிட்டயுமே பேசாம அட்டாச் ஆகாம ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் பெருசா நோட்டீஸ் பண்ணப்படாததுனால அவர்கிட்ட அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதனால மக்கள் கிட்ட இருந்து அவருக்கு கம்மியான ஓட்ஸ் தான் கிடைச்சிருந்தது. அதனால இந்த வீட்டுல இருந்து அவர் எலிமினேட் ஆகி போயிட்டாரு. ஸோ அதனால கண்டிப்பா நிறைய பேர் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டுல அவருடைய சுவாரஸ்யம் அப்படின்றது குறைஞ்சு போனதுனால நீங்க ஏன் தலைவா இப்படி டவுன் ஆகுறீங்க, மறுபடியும் இந்த பிக் பாஸ் அல்டிமேட் குள்ள வாங்க, உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து ஒரு சில கெஸ்ஸஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. அதுல வந்து சுருதி வருவாங்க அண்ட் நாடிய சங் வருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சுருதி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து தாமரைக்கிட்ட ஏற்பட்ட ஒரு சின்ன கான்ட்ரவர்சினால அவங்க வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அதே மாதிரி நாடிய சங் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஃபஸ்ட்டாக எலிமினேட் ஆகி போனதே அவங்க தான். அதனால் இது அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வரப்போகிறாங்க ஃபைனல் லிஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்து ஃபைனலாக நாங்களே அப்டேட் கொடுத்துட்றோம். அதுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி பல அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங்.